ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ரிவிஷனில் விண்ணையும் சாடுவோம் அப்படின்ற தலைப்பில் இருக்க தலைவர்கள் பற்றி பார்க்கலாம். அப்துல் கலாம், மயில்சாமி, அண்ணாதுரை, வளர்மதி போன்றவர்கள் வரிசையில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து அறிவியலாளர் சிவன். இஸ்ரோவில் 9வது தலைவராக இருந்திருக்காரு. இந்த பதவியை ஏற்றிருக்கக்கூடிய முதல் தமிழர். 2015 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தினுடைய இயக்குநராக இருந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு சிவன் அவர்கள். அவர் வந்து நாகர்கோவில் பக்கம் சரக்கல் விலை அப்படின்ற கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு. வல்லங்குமார விலையில் இருக்க அரசு பள்ளியில் தமிழ் வழியில் வந்து படித்தார். அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா, மாங்காய் வியாபாரம் எவ்வளோ வேணால் படிச்சுக்கோ, ஆனால் வந்து உன்னுடைய படிப்பு செலவை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டார். அதனால அவர் வந்து வேலை செய்து கொண்டே படித்தார். கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாக வந்தார். எம்ஐடியில் வானூர்தி பொறியியல் அப்படின்ற துறையை வந்து எடுத்து படித்தார். அதில் வந்து நம்பிக்கையோட நுழைவுத் தேர்வு எழுதி எம்ஐடியில் வந்து சேர்ந்தார். அதே துறையில் எம்ஐடி படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பொறியாளரும் ஆயிட்டார் சிவன் அவர்கள். சின்ன வயதில் அவருக்கு அவங்களுடைய கனவு வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச கனவு அப்படின்னு பார்த்தனாலே விமானத்தில் என்றைக்காவது ஒரு நாள் வந்து பயணம் போகணும் அப்படிங்கிறது தான். இந்த ஏரோப்ளைன் வந்து எப்படி பறக்குது, இது போல் நாமும் செஞ்சு பறக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. சிறு வயதுலேருந்து அவர் நினச்ச எதுவுமே நடக்கலை. ஒவ்வொரு முறையும் ஆசைப்படுறது வந்து நிராகரிக்கப்படும், இருந்தாலும் அதை வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாரு. எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்கிறது போல் முடிவில் வந்து எல்லாம் நல்லதாகத்தான் முடிஞ்சிருக்கு. தங்களுடைய ஆரம்ப கால பணி குறித்து சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983 முதன்முதல்ல பிஎஸ்எல்வி அப்படின்ற திட்டத்தை வந்து தொடங்குறதுக்கு அரசாங்கம் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து ஆனாவன்னா கூட தெரியாது, மற்ற அறிவியலாளருக்கும் அந்த திட்டம் தான் வந்து ஃபஸ்ட்டு திட்டமாக இருந்துச்சு. ஒரு குழந்தை போல் எல்லாருமே வந்து பயிற்சி செஞ்சு தான் கற்றுக்கிட்டாங்க. ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், வாகனத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும், எவ்வளோ அகலம் இருக்கணும், எந்த பாதையில் வந்து போகணும், இதெல்லாம் முடிவு செய்கிறது தான் வந்து இவரோட வேலையாக இருந்துச்சு. வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற வேலைகள் எல்லாற்றையும் வந்து சிவன் தான் வந்து பார்த்துக்கிட்டாரு. இரவு பகலாக முயற்சி செஞ்சு ஒரு ஆப் வந்து உருவாக்குனார். அதை வந்து சித்தாரா, அதாவது சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஏவுறுதி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் வந்து அது சேகரிக்கும். அதை வந்து பயன்படுத்தி வாகனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத முன்கூட்டியே நம்மளால் கணிக்க முடியும். எளிதாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்லை வந்து தூக்கி எறிகிறப்ப அந்த கல் வந்து எந்த திசையில் எவ்வளோ கோணத்தில் எவ்வளோ நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ அழுத்தத்தில் விழும் அப்படின்ற சொல்கிறது தான் வந்து அந்த சித்தாரா அப்படின்றதுடைய பணியாக இருக்குது. தவறு நடந்துச்சுன்னா அதை வந்து உடனே கண்டுபிடித்து சரி செஞ்சிடலாம். இதை பயன்படுத்தி தான் பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ஏவப்பட்டுச்சு, அதாவது போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கல். நம்முடைய நாட்டிலேருந்து ஏவப்படும் அனைத்து செயற்கோள் ஏவு ஊர்திகளும் சித்தாரா செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் வந்து ஏவப்படுது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இதுதான் வந்து அவருடைய முக்கிய பங்களிப்பாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் பற்றி பார்க்கலாம். இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுறாரு விக்ரம் சாராபாய். ஆரியபட்டா அப்படின்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமாக இருந்தார். செயற்கைக்கோள் உதவியோட தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் இருக்க 50,00,000 மக்களுக்கு வந்து கல்வி எடுத்து செல்ல உதவினார். இது இவருடைய பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் வந்து செயல்பட்டு வருது. இங்கு வந்து வானூர்தியல், வான் பயண மின்னணுவியல், கூட்டமைப்பு பொருட்கள், கணினி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் ஆராய்ச்சிகளும் வடிவமைப்புகளும் மேற்கொள்ளப்படுது. இவருடைய முயற்சியில் தான் இஸ்ரோ வந்து தொடங்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு, அப்துல் கலாம் அவர்கள் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரத்தை வந்து சேர்ந்தவர். ஏவுகணை ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில்
கலாம் காட்டி ஈடுபட்டனால இவர் இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலையும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் விண்வெளி பொறியாளராக வந்து பணியாற்றிருக்காரு. இந்தியாவினுடைய உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றார். இவர் பள்ளிக்கல்வியை வந்து தமிழ் மொழியில் தான் படித்தார். நெக்ஸ்ட்டு வளர்மதி அவர்கள் பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து அரியலூரில் வந்து பிறந்திருக்காங்க. 2015 தமிழ்நாடு அரசினுடைய அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவில் 1984 முதல்ல பணியாற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் அதாவது ரீசாட் 1 திட்டத்தினுடைய இயக்குநராக வந்து பணியாற்றினாங்க. இஸ்ரோவினுடைய செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் வந்து இவங்க தான். நெக்ஸ்ட் அருணன் சுப்பையா அவர்கள் பற்றி பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய அறிவியலாளர் மற்றும் திட்ட இயக்குநர். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் இருக்க கோதைசேரி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர். எந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் இருக்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் இருக்க இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் வந்து பணிபுரிகிறாரு. 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவினுடைய செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராக பணியாற்றாரு அருணன் சுப்பையா. நெக்ஸ்ட்டு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் பற்றி பார்க்கலாம். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி அப்படின்ற சிற்றுல பிறந்தார். மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் வந்து படித்தார். பள்ளிகளில் வந்து தமிழ் வழியில் படித்தார். இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் வந்து பெற்றிருக்காரு. 1982 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது திட்ட இயக்குநராக பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு முதன் முதல்ல அனுப்பிய ஆய்வுக்களம் வந்து சந்திராயன் 1 திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சந்திராயன் 2 திட்டத்திலையும் பணியாற்றி வராரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். சசிவிராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை வந்து வாங்கியிருக்காரு. தமது அறிவியல் அனுபவங்களை வந்து கையருகே நிலா அப்படின்ற நூலாக வந்து எழுதியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.